என்னோட இருக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட் அதுக்கே 10 பிசி கொடுத்தோம் அந்த 10 பிசியும் 12,500 இருக்கும். வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ப்ரீத்தி சொல்யூஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல சிசிடிவி கேமராமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் வாங்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல கேமரா வாங்க போறதா இருந்தாலும் சரி, இவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என் சேனலை சொல்லி நீங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கங்க. சோ அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது பக்கத்துல பெல் பட்டனையும் அழுத்தணும். அப்பதான் இது மாதிரி அடுத்ததான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடுப்பாங்க அதே மறந்துறாங்க. நீங்க பாக்குறவங்க ரீட்டர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோல்சேலும் பண்றாங்க, சோ கடைக்காரங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே ப்ரோ, சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா மெயின்லி ரீட்டைலர் ரேட் தான். ஓகே ஓகே, பட் ஹோல்சேல் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸும் கொடுக்கலாம். சோ ஹோல்சேலுக்கு இன்னும் கம்மியா கொடுப்பீங்க? இன்னும் கம்மியா கொடுப்போம். ரைட், மறந்துடாதீங்க. சோ சொல்லுங்க ப்ரோ, நம்மள்ட்ட கம்ப்யூட்டர் என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சிசிடிவில இக்வேஷன் சிபி பிளஸ் தோவா இந்த மூணு பிராண்ட் பண்றோம். சிசிடிவில பண்றோம். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ரீஃபர்பிஷ் அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. ஒன்லி பிராண்ட் நியூ. ஓ, செகண்ட் ரிவ்யூ பண்றது இல்ல? பண்றது இல்ல, பிராண்ட் நியூ மட்டும் தான் பண்றோம். ஆனா ஒன்லி பிராண்ட் நியூ தான். பிராண்ட் நியூல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம i3 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். i3 டுவல் கோர் ஸ்டுடியோ கோர் அந்த மாதிரிலாம் இல்ல, ஒன்லி i3 க்கு அப்புறம் தான் இன்டெல் மட்டும் தான். இன்டெல், ஆமா. i3 ல வந்து தேர்ட் ஜென், செகண்ட் தேர்ட் ஜென்ல இருந்து பண்றோம். ரைட், ஓகே. சோ i3 ல நாங்க பேசிக்கா இந்த பில்லிங் பர்பஸ்க்கு, ஆன்லைன் கிளாसेसக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, பிரவுஸ் பண்றதுக்கு, ஆபீஸ் வர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க பேசிக்கா அதல இருந்து ஒரு பிசி ப்ரொவைட் பண்றோம். ஓகே, பேசிக் ரேட் சொல்றீங்களா? அந்த பேசிக் ரேட்னா எவ்வளவு வரும்? ஒரு பிசி 12,500 வரும்.
சும்மா கூட மத்த கடையில 8 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல 8 ரூபாய் கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு சார். ஓகே. ரெண்டாவது 8 ரூபாய் கொடுக்கல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம ஓபனா சொல்லணும்னா அதுல கான்ஃபிகரேஷன் ப்ராசஸர் இருக்கு. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா டுவல் கோர் ப்ராசஸர்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் நம்ம பண்றது இல்ல. டுவல் கோர் ப்ராசஸர் ஓபனா சொல்லணும்னா 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு. ₹300 ப்ராசஸர் இருக்குது. 128 GB SSD மட்டும் தான் போடுறாங்க. ஹார்ட் டிஸ்க் இல்ல. ஹார்ட் டிஸ்க் நம்ம போட மாட்டாங்க. மதர் போர்டு புதுசா ரீஃபர்பிஷன் நமக்கு தெரியாது. இல்ல இருக்கு. ரெண்டாவது RAM புதுசா ரீஃபர்பிஷா கிடையாது. இப்போ நான் ப்ரொவைட் பண்ண அந்த 12500 ரூபாய்க்கு i3 3rd gen கொடுக்கறோம். ரெண்டாவது 61 மதர் போர்டு 2 இயர்ஸ் வாரண்டி. 4GB RAM RAMக்கு 3 இயர்ஸ் வாரண்டி. 128GB SSD SSDக்கு 5 இயர்ஸ் வாரண்டி. இப்போ எல்லாத்துக்கும் வாரண்டி கொடுக்கறோம். அப்ள SSD இல்லாம ப்ளஸ் 500GB ஹார்ட் டிஸ்க் போட்டு கொடுக்கறோம். 12500 ரூபாய்க்கு SSD ல வெறும் OS இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஹார்ட் டிஸ்க் நீங்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? ஆமா. அப்போ நீங்க 12500 ரூபாய் இந்த PC நீங்க வெளிய கேட்டிங்கன்னா 18 ரூபாய் 17 ரூபாய் கம்மி தர மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கண்டிப்பா இப்போ நானே வந்து நீங்க வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 12500 ரூபாய் இப்போ நான் தப்பா சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். இப்போ டைரக்ட் எண்ட் யூசரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PC பத்தி ஒரு நாலேஜே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. 50,000 ரூபாய்க்கு வாங்க நல்ல PC, 12,000 ரூபாய்க்கு வாங்க இது நல்ல PC இல்ல. தம்பி அப்ப எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா வேணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஓபனா சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்போ 3rd ஜென் வந்தா 4th 5th 6th 7th 8th இந்த மாசம் ஒரு ப்ராசஸ், இந்த மாசம் ஒரு ஜென்ரேஷனுக்கும் அடுத்த மாசம் ஒரு ஜென்ரேஷனுக்கும் சோ மாடல்ஸ் அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம PC பை பண்றப்ப நம்ம என்ன பர்பஸ்க்கு வாங்கணும்ன்றது முக்கியம். இப்ப நம்ம ஒரு நீங்க என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் முக்கியம். நீங்க படிக்கிறதுக்கு வாங்குறீங்களா, இல்ல வேலை செய்யறதுக்கு வாங்குறீங்களா, கத்துக்கிறதுக்கு வாங்குறீங்களா? நிறைய ஒரு ஒரு PC ஒரு ஒரு யூஸுக்கு இருக்குது. சோ இப்ப நான் இது ப்ரொவைட் பண்றது 12,500 ரூபாய்ல என்னென்ன பண்ணலாம்னா பில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிசினஸ் யூஸ்க்கு பண்ணலாம், பிசினஸ் காலேஜ் படிக்கிற பசங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பேசிக்கா இருக்கிறத நாங்க 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நாங்க கொடுக்கறது வந்து இப்போ 8,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒண்ணுக்கும் ஆகாது. PC வாங்கி ஓரம் ஆக வேண்டியதுதான். அதான் ஆக்சுவலி இவர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா மத்த யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பிரைஸ் என்கொயரி பண்ணுங்கன்ற ரைட் பொறுத்தவரைக்கும் முடியாது. அவங்க i3 3rd கொடுத்தாலுமே அதுல ஹார்ட் டிஸ்க் ஒன்னு இருக்குது. ஹார்ட் டிஸ்க் ரீஃபர்பிஷ் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றாங்க. சரி ஓகே. 500 GB ல இருக்குது பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 550 ரூபாய். அந்த ஹார்ட் டிஸ்க்ல இப்ப நாங்க கொடுக்கற ஹார்ட் டிஸ்க்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 2 இயர்ஸ் வாரண்டின்றது ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. அப்புறம் திரும்ப புதுசா கொடுத்துருவீங்க. புதுசா கொடுத்துருவோம். SSD க்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. SSD க்கு மட்டுமே 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. சோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் நாங்க 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த கான்ஃபிகரேஷன் என்கொயரி பண்ணுங்க. எங்க கிட்ட இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கங்க. இன்னொருத்தவங்க கிட்ட போன் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன் வச்சு என்கொயரி பண்ணுங்க. இந்த பிரைஸ் எவ்வளவு வருது? $10 பில் பண்ணாரு.
இதுக்கு 1 இயர் வாரண்டியோட வரும். இதுவும் என்டர் பிராண்ட் தான். பிளஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லுல ஆட் ஆகும்.
ஓகே ஓகே பட் நம்ம லெஸ் பண்ணி தான் வாங்குவோம் ஏனா இந்த பில்ல ஏனா நீங்க வாரண்டி கிளைம் பண்ண முடியும் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12500 plus ஒரு 500 ரூபாய் 13000 நெட் வரும் நம்ம 12500 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கனா போதும் இந்த ரெண்டு கொடுத்தா வாங்கி கொடுத்துடலாம் ஆமா ஆமா 12500 கொடுத்தீங்க இது ஃப்ரீ கொடுத்துறோம் உங்க சேனல் நேம் சொல்றோம் சோ மறக்காம நம்ம சேனல் நேம் சொல்லி வாங்க ஓகேங்களா மார்க்கெட் தமிழ்ல லேயர் 2 செட் டெக் வீடியோஸ் அப்படி சொல்லி நீங்க வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வயர்லெஸ் மவுஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க கண்டிப்பா கொடுத்து சரி ஓகே போறோம் இது இல்லாம நீங்க CCTV பண்றதா கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா என்ன பண்றீங்க CCTV ல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் பிராண்ட் ஒண்டி தான் எக்விஷன் சிபி பிளஸ் தவா இந்த மூணு பிராண்ட் பண்றோம் சோ இந்த மூணு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம HD கேமரா IP கேமரா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் HD கேமரா ஓகே IP கேமரா மேக்ஸिमम இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டைரக்டா வீடியோ பார்க்கறவங்க மேக்ஸिमम HD கேமரா தான் தேவைப்படும் சோ HD கேமரா நம்ம ஹோல்சேல் ரேட்ட வந்து ரீடெய்லுக்கு டைரக்டா கொடுக்கறோம் எண்ட் யூசருக்கு ஓ ஹோல்சேல் ரேட்ட நீங்க ரீடெய்லே கொடுத்துட்டீங்களா ஆமா 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 ரைட் ஓகே ப்ரோ ஓகே இப்ப அது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 4 கேமரா கிட் இருக்கு 2 கேமரா கிட் இருக்கு சோ 4 கேமரா கிட் எக்விஷன் ஒரு பிராண்ட்ல போனீங்கன்னா ஒரு 4 கேமரா ஃபுல் செட்டப் இன்ஸ்டாலேஷன் இல்லாம ஒரு 11 ரூபாய் 12 ரூபாய் 4 கேமரா கிட் ஆமா நான் சொல்றது 4 கேமரா DVR ஹார்ட் டிஸ்க் ஒரு காயில் கேபிள் BNCDC அக்சஸரீஸ் PVC பாக்ஸ் கனெக்டர்ஸ் பவர் சப்ளை எல்லாம் சேர்த்து 11000 ரூபாய் 11 ஓகே நான் சொல்றது 500GB ஹார்ட் டிஸ்க் வரும் அதுல எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி வரும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே ஓகே ஒவ்வொரு காம்போனென்ட் இருக்கும் ஒவ்வொரு காம்போனென்ட் இருக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி வரும் வாரண்டி எங்க கிட்டே க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மூணு பிராண்டுக்கும் ஓகே பட் இந்த அந்த கேமரா பார்த்தா அப்படினா நீங்க லோக்கல் சென்னைக்கு மட்டும் பண்றீங்களா இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றீங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றோம் தமிழ்நாடு தவிர்த்து சவுத்ல பண்றோம் ஆந்திரா கேரளா ஹுசூர் கிருஷ்ணகிரி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பண்றோம் நீங்க எங்க இருந்தோனா பார்க்கலாம் நம்மளோட ரேட் பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் சொல்றது நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே ரீட்டைல் அதாவது டைரக்ட் இன்டியூசருக்கு இப்போ இத ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க பாக்கலாம் கடை வச்சிருக்கவங்க பாக்கலாம் சோ அவங்களுக்கு வேணும்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட பெஸ்ட் ரேட்டை நம்ம கொடுக்கலாம் இப்போ அவங்க எடுத்துட்டு இருக்க இப்போ நம்ம கிட்ட ரேட் இன்குயரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கேமரால இல்ல சும்மா ஒன்று சொல்ற மாதிரி இதோட பிரைஸ் 500 ரூபீஸ்னா அது எண்டியூசருக்கு ஸோ இப்போ நீங்க என்னோட நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இது இதோட பிரைஸ் ஹோல்சேல் ரேட் தான் வரும் வேற ரேட் தான் வரும் வேற ரேட் தான் வரும் பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வேற ரேட் நம்ம கொடுப்போம் எண்டியூசருக்கு வேற ரேட் கொடுப்போம் பட் அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு சின்னதா டிஃபரெண்ட் இருக்கு நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க சரக்கு வாங்குவீங்க இல்லையா ஸோ அந்த கொட்டேஷன் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இவற்ற ஒரு கொட்டேஷன் கேட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறம் யார் தெங்க சரக்கு வாங்கலாம் அப்படின்றது மேக்ஸிமம் இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா சார் இன்டியூசர் இல்ல வியாபாரிங்க தான் வியாபாரி தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறவங்களே வியாபாரிங்க தான் அதை தவிர்த்து தான் நம்ம இன்டியூசர் கொடுக்குறோம் ஸோ நான் நம்ம எதனாலனா இப்போ இந்த ரேட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கொட்டேஷனே 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க 4 கேமராக்கு 25 ரூபாய்க்கு வாங்குறாங்க 4 கேமரா இப்போ நம்ம 4 கேமரா 11 ரூபாய்க்கு கொடுக்குறப்போ ஜனங்களுக்கு தெரியுது இப்போ இக்விஷன் ஒரு பிராண்டு இதே பிராண்டை வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய வீடியோ பண்றப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க 40000 ரூபா 30000 ரூபா 25000 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ அது 11000 ரூபாய்க்குன்றது தெரியுதுல இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் தெரியுதுல ஸோ அந்த ரேட் வந்து நம்ம டைரக்டா உங்களுக்கு போகணுன்றதுனால தான் கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ ஓகே ஸோ நீங்க ஒரு புதுசா பில்டிங் கட்டிருப்பீங்க இல்ல காம்ப்ளெக்ஸ் வச்சிருப்பீங்க கடை வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிசிடி கேமரா வச்சே ஆகணும் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரா கம்மியா இடத்துல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்போ நான் 4 கேமரா அது நீங்க போடலாம் இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ வீடு கட்டுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம் கேமரா தான் ஓகே இது சிம் கேமரால இன்டோர் ஜஸ்ட் நீங்க எதுமே தவிர பிளக் அண்ட் ப்ளே ஒரு சிம் கார்டு வாங்கி உள்ள போட்டு ஒரு கரண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா எல்லாமே போன்லயே பார்க்கலாம் மெமரி கார்டு போட்டு இதெல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இதனோட பிரைஸ் உங்களுக்கு 3100 வரும் 3100 தான் 3100 ரூபாய் 3100 ரூபாய் ஆமா 3100 ரூபாய் 2 இயர்ஸ் வாரண்டி வரும் அதுக்கு இதுலயும் அவுட்டோர் இருக்கு ஓகே ஓகே இதுலயும் அவுட்டோர் இருக்கு இதுவரைக்கும் பாருங்க இது வந்து அவுட்டோர் கேமரா இது அதை விட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இதுக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி வரும் ஓகே ஓகே இதுவும் நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு சிம் கார்டு போட்டுக்கிறீங்கனாலே நீங்க பாத்துக்கலாம் ஒரு சிம் கார்டு மட்டும் போட்டு சிம் கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல்ல பண்ணிக்கலாம் ரெண்டாவது சேவ் ஆகும் மெமரி கார்டு போட்டுனா அது சேவ் ஆயிடும் சேவ் ஆயிடும் பிளஸ் இல்ல கிளவுட் ஆப்ஷனும் இருக்கு கிளவுட்ல அப்லோட் பண்ணிக்கலாம் கிளவுட்ல நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஃப்ரீயா கொடுப்பாங்க கிளவுட் சர்வீஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நெக்ஸ்ட் அவங்க கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அது நம்ம வைஃபை கேமராவும் வச்சிருக்கோம் வைஃபை கேமரா ஸ்டார்டிங் 1250 ல இருந்து இருக்கு 1250 இருக்கு நம்ம பேசிக் அவுட்டோர் கேமரா வைஃபைல 1900 இருக்கு நைட் விஷன் ஃபுல் கலர் வியூ கேமரா நான் சொல்றது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கு வைஃபை கேமராலே இப்போ பிராண்ட் ஓரியன்டாவும் இருக்கு அன்பிராண்ட்லயும் இருக்கு விலை கம்மியா இருக்கு எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு நீங்க ரெண்டாவது நம்ம விலை கம்மியா இருக்கு இப்போ 1200 அதுக்கு வாரண்டி இருக்கு அது நல்லா இருக்காதுன்னு இல்லை அதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு
பெரும் 12,500 ரூபாயில இருந்து உங்களுக்கு பிராண்டட்ல கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம உங்க தேவைக்கு ஏத்த மாதிரியும் கம்ப்யூட்டர் பண்ணி கொடுக்குறாங்க. உங்க தேவை என்ன அப்படின்றத அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. இது இல்லாம இவங்க ஹோல்சேலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு வியாபாரியா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்க ஹோல்சேல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ரீட்டைல விட ஹோல்சேல் இன்னும் ரேட் கம்மியா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, இவங்க சிசிடி கேமராவும் பண்றாங்க. நீங்க சிசிடி கேமரா வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை கான்டக்ட் பண்ணிக்கங்க. ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா மற்ற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றதையும் அவர் உறுதியா சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இந்த ஷாப்ல இருக்குது. ஸோ அந்த ஷாப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி சூப்பரான கடைகள் எல்லாமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்காங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோ சொன்ன இந்த விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கான்டக்ட் பண்ணி கேளுங்க, அவங்களை பேசுங்க, அவங்க உங்களை டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விருப்பத்தில் நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.